ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதோடைய கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ், அந்த ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் சார் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ரிமைனிங் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ கொஸ்டின் நம்பர் 123, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்க, இந்த மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன் A+2B+C gives D, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு அதோடைய ஸ்டெப் ஒன் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 கொடுத்தாலே கண்டிப்பாக அது என்னவா தான் இருக்கும், மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன் தான் இருக்கும், சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் இருக்க முடியாது. ஏன்னா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெப் தான் இருக்க போகுது ரியாக்ஷன்ல, ஸோ பிரச்சனை இல்லை. பட் இங்கே மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன்னால நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பாக அந்த மாதிரி 3 ஸ்டெப்ல கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ரேட்ல எழுதிருக்கலாம். எப்படி ரேட்ல எழுதுவோம், ரேட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். ரேட்டன் என்ன இருக்குங்க, ஏ இருக்கு, பி இங்கே 2 மோல்ஸ் 2 இருக்குல்ல, ரொம்ப நம்ம பவர்ல போடுவோம், இன்டூ இங்கே சி நம்ம எடுத்துப்போம். இப்போ சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் என்ன பண்ணலாம், ஈஸியா நம்ம ரேட்ல எழுதிடலாம். ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஸோ R is equal to K into A into B square into C. இந்த மாதிரி எழுதிடலாம். இப்போ இந்த ஆப்ஷன் இதில் இருக்கு இல்லையா, அப்போ இது நம்ம கரெக்டாக என்ன பண்ணக்கூடாது, நம்ம எழுதக்கூடாது. ஏன்னா இது எலமெண்ட்ரி ரியாக்ஷன் இல்லை, அதாவது சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் இல்லை, இது ஒரு மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷனாக இருக்கு. அப்போ மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எப்படி சால்வ் பண்ணலாம். மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன்ல கண்டிப்பாக மோர் தென் 2 ஸ்டெப்ஸ் வரப்போகுது, அதில் எது ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ரேட் ஆஃப் ரியாக்ஷன் முடிவு பண்ண முடியும். அப்போ எது ஸ்லோ ஸ்டெப்னு பாருங்க, ஸோ இதான ஸ்லோ ஸ்டெப். அப்போ இந்த ஸ்லோ ஸ்டெப் வச்சுன்னா நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன பண்ண முடியும், டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த லெசன் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஸ்லோ ஸ்டெப் வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அப்போ ஸ்லோ ஸ்டெப் எடுத்துக்கங்க, ஸ்லோ ஸ்டெப் ரேட்ல எழுதணும் அப்படின்னா, ஸோ ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ கான்ஸ்டன்ட், கே இன்டூ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், எக்ஸ் இருக்கு சி இருக்கு, அப்போ எக்ஸ் இருக்கு ரிமைனிங் சி இருக்கு. சரி, அப்போ இது ரேட்லாம் வருமா அப்படின்னா இது ரேட்லாம் வராது, அதெல்லாம் ஆப்ஷன்லையும் இல்லை, அப்போ இது கண்டிப்பாக வராது முடிவு பண்ணிடலாம். ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்லோ ஸ்டெப்புக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்லோ ஸ்டெப் வச்சு நீ முடிவு பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த ஸ்லோ ஸ்டெப்பில் இன்டர்மீடியேட் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வச்சு என்ன பண்ண முடியாது, ரேட்ல எழுத முடியாது. அப்போ ஸ்லோ ஸ்டெப்பில் இன்டர்மீடியேட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்க. ஸ்லோ ஸ்டெப்ல எக்ஸ்ங்கிற ஒரு ஸ்பீஷியஸ் இருக்கு, சி இருக்கு, ஒய் இருக்கு, எப்படி இன்டர்மீடியட் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஜென்ரலா இன்டர்மீடியட் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கார்போகேட்டையான், இந்த கார்பானையான், இந்த ஃப்ரீ ரேடிக்கல், இதெல்லாம் இன்டர்மீடியட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பார்த்துருக்கோம். பட் இந்த ரியாக்ஷன்ல எப்படி இன்டர்மீடியட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஆக்சுவல் ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஆக்சுவல் ஈக்குவேஷன்ல இல்லாத ஆட்டமோ இல்லை இல்லாத மாலிகுலோ இல்லை இல்லாத அயான்ஸோ அது எதெல்லாம் அந்த இதில் இந்த ரியாக்ஷன் ஸ்டெப்ல இருக்கோ அது எல்லாமே என்னதான், இன்டர்மீடியட்ஸ் தான். இப்போ இந்த ஸ்டெப் பாருங்களேன், எக்ஸ் சி ஒய்ங்கிற 3 ஸ்பீஷியஸ் இருக்கு, இந்த ஆக்சுவல் ஈக்குவேஷன்ல இந்த 3ல எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க, சி மட்டும் தானே இருக்கு. அப்ப சி மட்டும் தான் என்ன கிடையாது, இன்டர்மீடியட் கிடையாது. அப்புறம் எக்ஸ் ஒய்யும் கண்டிப்பா இன்டர்மீடியா தான் இருக்க முடியும். அப்ப கண்டிப்பா அதை என்ன பண்ணி ஆகணும், ரிமூவ் பண்ணி ஆகும். நமக்கு இந்த ஒய்யை ரிமூவ் பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை, ஏன்னா ரேட்ல எழுதுறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்டன்ட் வச்சு ரேட்ல எழுதுவோம். அப்ப ரேட்ல எழுதுறப்ப ரேட்லால ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், ரிமூவ் பண்ணா போதும். அதாவது இந்த ரேட்லால இந்த எக்ஸை நம்ம கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், ரிமூவ் பண்ணி ஆகணும். இப்போ ரிமூவ் பண்ணால் தான் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ரேட்லாம் நம்மளால எழுத முடியும். எப்படி ரிமூவ் பண்ணலாம், அடுத்து அதுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷனில் எந்த ஸ்டெப் வந்து ஈக்குவிலிபிரியம் ஸ்டெப்பாக இருக்கோ அதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், முடிவு பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இப்போ எந்த ஸ்டெப் ஈக்குவிலிபிரியம் ஸ்டெப்பாக இருக்குன்னு பாருங்களேன், இந்த ஸ்டெப் 1 இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப் 1 ஈக்குவிலிபிரியம். எப்படி வச்சு ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, எல்லா ஈக்குவிலிபிரியம் ரியாக்ஷனுக்கும் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், கேசி வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு கேசி வேல்யூ எழுதுவோம். அப்போ கேசி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் தானே வரும், ப்ராடக்ட்ல இங்க எக்ஸ் இருக்கா, மேல எக்ஸ் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ல ஏ இன்டூ பி. நம்ம எதை ரிமூவ் பண்ண போறோம், எக்ஸை ரிமூவ் பண்ணணும். அப்ப எக்ஸ் ஒரு சைடு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ் ஒரு சைடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் கேசி இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி. ஸோ அந்த மாதிரி வந்துருமா. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த எக்ஸுக்கு பதிலா இந்த ரேட்லால இந்த வேலை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க எக்ஸுக்கு பதிலா. ஸோ அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ அந்த எக்ஸுக்கு பதில் என்ன எழுதலாம், கேசி இன்டு ஏ இன்டு பி எழுதலாமா. அப்ப கேசி இன்டு ஏ இன்டு பி, ஆல்ரெடி இங்க ஒரு சி இருக்கு, ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஸோ ஆர் ரேட் ஆஃப் ரேட் லாஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இன்டு கான்ஸ்டன்ட் கண்டிப்பா என்ன வரப்போகுது, கான்ஸ்டன்டா தான் வரப்போகுது. அப்ப கே எடுத்துப்போம், ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சி. ஸோ இதுதான் இந்த மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷனுடைய ரேட் லா, ஃபைனல் ரேட் லா. அப்போ எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். பட் இந்த மாதிரி நீங்க ஒரு மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்.
சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் தான் பிரச்சனையே இல்லை. ஏன்னா சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் என்ன ஃபார்ம் ஆகாது, இன்டர்மீடியட் கண்டிப்பா ஃபார்மே ஆகாது. ஒரு சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ரியாக்டன்ட் ஃபுல்லா என்ன மாறிடும், ப்ராடக்ட்ஸா மாறிடும். அங்க உனக்கு என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆயிட்டு இதெல்லாம் பெருசா அந்த அளவுக்கு நடக்காது, மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் நடக்காது. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம ஈஸியா முடிவு பண்ணிட்டு போயிடலாம். இதே ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எழுதிருக்கோம்ல இதுதான் ரேட்லாம், இந்த ரியாக்ஷன் சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் அப்படின்னா கண்டிப்பா இதுதான் ரேட்லாவா இருக்க முடியும். சரியா, அப்ப சிங்கிள் ஸ்டெப் ரியாக்ஷன் இல்லாதனால மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ கொடுத்துட்டாங்க, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. மல்டிபிள் ஸ்டெப் ரியாக்ஷன் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, குவெஸ்டன்ல கொடுத்துருவாங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுல எது ஸ்லோ ஸ்டெப்போ என்ன பண்ணிக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். அது நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது, இல்ல இன்டர்மீடியட் வரக்கூடாது. ஸோ வந்துச்சுன்னா அடுத்து ஃபாஸ்ட் ஸ்டெப்ல போய் என்ன பண்ணும், அதை கண்டிப்பா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ரேட்லா கிடைக்கும். ஸோ அந்த ரேட்லா தான் அந்த ஈக்குவேஷனுக்கு ஃபைனல் ரேட்லாவும் இருக்க முடியும். சரி, சரி அடுத்த க்வெஸ்சன் பாப். ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, in the following reaction x2 plus y2 gives 2xy at equilibrium we have 2 moles of x2 and 3 moles of y2 and 1 mole of xy the total pressure is 12 atm find the value for kp will be the value for kp will be கேட்டிருக்காங்க. சோ இது equilibrium chapter ல இருந்து கேட்டிருக்காங்க இந்த question. சோ அதை சால்வ் பண்ணுவோம். என்ன இப்ப actually equation கொடுத்துட்டாங்களா, the value of kp கேக்குறாங்க. இப்ப நம்ம kp எழுதுவோம் இல்லையா, the kp இப்ப இந்த equationக்கு kp value எழுதுனீங்க அப்படின்னா என்ன எழுதுவோம், நம்ம pressure of product by pressure of reactant. Pressure of product ல partial pressure of xy the whole square divided by partial pressure of x2 into partial pressure of y2 இதானே kp value வரும். So question ல இங்க the partial pressure of xy x2 y2 ல question ல எங்கயுமே கொடுக்கவே இல்லை. பட் அது கொடுக்காம என்ன கொடுத்திருக்காங்க, இங்க x2 உடைய மோல்ஸ் கொடுத்திருக்காங்க, y2 உடைய மோல்ஸ் கொடுத்திருக்காங்க, பட் ஆனா டோட்டல் பிரஷர் கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, பார்ஷியல் பிரஷர் கண்டுபிடிக்க. Partial pressure is equal to mole fraction into total pressure ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா. சோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கலாம், பார்ஷியல் பிரஷர் நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு டோட்டல் பிரஷர் குவெஸ்டின்ல இருக்கு, மோல் ஃபிராக்ஷன் மோல் ஈஸியா என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் எக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கணும், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் எக்ஸ்டூ கண்டுபிடிக்கணும், பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஒய் டூ கண்டுபிடிக்கணும். சோ இதெல்லாமே கண்டுபிடிக்கணும். இப்போ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் எக்ஸ்ஒய் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம், இஸ் ஈக்குவல் டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எக்ஸ்ஒய், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் எக்ஸ்ஒய் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் xy divided by total number of moles தான ஃபார்முலா வரும். xy எவ்வளவு மோல்ஸ் இருக்குன்னு பாருங்களே, 1 மோல் xy இருக்கு. அப்ப 1 divided by total moles எவ்வளவுன்னு பாருங்க, 2 plus 3 plus 1 டோட்டலா 6, டோட்டல் பிரஷர் எவ்வளவு இருக்கு இங்க 12. சோ அதை கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். இங்க பார்ஷியல் பிரஷர் ஆஃப் xy எவ்வளவு, நமக்கு 2 atm பிரஷர் நமக்கு கிடைச்சது. சோ அந்த பார்ஷியல் பிரஷர் ஆஃப் x2 கண்டுபிடிப்போம். பார்ஷியல் பிரஷர் ஆஃப் x2 கண்டுபிடிக்கணும் அப்படினா அதே மாதிரி தான் மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும், எக்ஸ்ட்ரா மோல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ட்ரா எவ்வளோ மோல்ஸ் இருக்கு, இங்கே 2 மோல்ஸ் இருக்கு, 2 டிவைட் டோட்டல் மோல்ஸ் எவ்வளோ இங்கே 6 இன்ட்டு 12. அப்போ இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ், இப்போ நமக்கு இங்கே 4 ஏடிஎம் ஆன்சர் வரும். ஸோ அடுத்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஒய் டூ லாஸ்ட் அதை கண்டுபிடிப்போம். ஒய் டூ எவ்வளோ மோல்ஸ் இருக்கு, இங்கே 3 மோல்ஸ் இருக்கு, 3 டிவைடட் பை 6 இன்ட்டு 12 இருக்கா, அப்போ 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ், அப்போ ஆன்சர் 6 ஏடிஎம். இப்போ தனித்தனியாக என்ன கண்டுபிடிச்சாச்சு, பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செக் பண்ணி பாரு, இது 6 ஏடிஎம் இருக்கு, இது 4 ஏடிஎம் இருக்கு, இது 2 ஏடிஎம் இருக்கு, டோட்டல் ஆட் பண்ணிங்கன்னா 12 ஏடிஎம் டோட்டல் ப்ரெஷர் வந்துருச்சா. இப்போ போட்டிருக்கிறது கரெக்ட் தான். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், கேபியில் சால்வ் பண்ணுவோம், சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ்ஒய் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 2 கண்டுபிடிச்சோமா, அப்போ 2 ஸ்கொயர் டிவைடட் பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் எக்ஸ் டூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், இங்கே 4 இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஒய் டூ எவ்வளோ 6. அப்போ இதையும் இதையும் கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணால் நமக்கு 1/6 வரும். இப்போ இந்த 1/6 சால்வ் பண்ணீங்கன்னா 0.1666 கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். இந்த க்வெஸ்சன் வந்து ஈக்குவிலிபிரியம் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். ஸோ இந்த க்வெஸ்சன் பாருங்க, இந்த க்வெஸ்சன் ஆக்சுவலாக கேட்டிருக்க சாப்டர் வந்து தெர்மோடைனாமிக்ஸ். So for a given chemical reaction below, A plus B gives 2C plus D. The change in enthalpy for a reaction is given as 40 kilojoule per mole. Change in enthalpy value கொடுத்திருக்காங்க, அதாவது டெல்டா H value கொடுத்திருக்காங்க க்வெஸ்சன்ல. இது 40 kilojoule per mole னு கொடுத்திருக்காங்க. So and change in entropy for a same reaction. So அதே ரியாக்ஷனுக்கு change in entropy value கொடுத்துட்டாங்க. எவ்வளோ, அதாவது change in entropy என்னது, டெல் S value கொடுத்துட்டாங்க. அது 10 joule per mole இருக்கு. So at what temperature the reaction will be spontaneous னு கேக்குறாங்க. அப்ப இந்த ரியாக்ஷன் எப்படி என்னவா இருக்கு, நான் ஸ்பான்டேனியஸா இருக்கு. நீங்க டெம்பரேச்சர் கொடுக்கறப்ப அந்த ரியாக்ஷன் என்னவா மாறுது, ஸ்பான்டேனியஸா மாறுது. பட் எந்த டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் என்ன ஸ்பான்டேனியஸா மாறுதுன்னு கேக்குறாங்க க்வெஸ்சன்ல. சோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. சோ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு டெல்டா
ஹெச் பை டெல்டா எஸ்ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா. ஸோ அந்த ஃபார்முலா எடுத்துப்போம். டைரக்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க, சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். டெல்டா ஹெச் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க இங்க? 40 கிலோ ஜூல் பெர் மோல். டெல்டா எஸ் வேல்யூ இங்க 10 ஜூல் பெர் மோல். யூனிட் மாறி இருக்கு, இங்க இங்க கிலோ ஜூல் பெர் மோல்ல இருக்கு, இங்க ஜூல் பெர் மோல்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? ஒண்ணு அதை ஜூல் பெர் மோலா மாத்தணும், இல்ல அப்படின்னா இதை கிலோ ஜூல் பெர் மோலா மாத்தணும். அது என்ன பண்ணலாம்? நம்ம ஜூல் பெர் மோலா மாத்திரலாம். அப்ப கிலோ கோல் என்ன பண்ணி போறோம்? 3 போட்டுருங்க. அப்ப இதுவும் ஜூல் பெர் மோலா மாறிடும். ஸோ கீழே உள்ளதும் ஜூல் பெர் மோலா இருக்கும். இதுவும் இதுவும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 4 × 10³ இருக்கும். ஆன்சர் 4000 கெல்வின். ஸோ ஆப்ஷன் 4th ஆப்ஷன்ல இருக்கு இல்லையா, 4000 கெல்வின். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாப்போம். ஸோ இந்த க்வெஸ்சன் தெர்மோடைனமிக்ஸ் தான். அண்ட் ஐடியல் மோனோஅட்டாமிக் கேஸ் ஃபாலோஸ் த பாத் ABCD, the work done during the complete cycle. So, in the complete cycle, work done கேட்டிருக்காங்க இங்க. நமக்கு தெரியும் இந்த சைக்கிளிக் ஏ சைக்கிளிக் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. இப்ப இந்த சைக்கிளிக்கா கொடுத்துட்டாங்கன்னா என்ன செக் பண்ணி பார்ப்போம்? அந்த சைக்கிளிக் பாத்தோட டைரக்ஷன் செக் பண்ணி பார்ப்போமா? இப்ப டைரக்ஷன் பாக்குறப்ப இங்க நமக்கு என்ன டைரக்ஷன் இருக்குன்னு பாருங்களேன், கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கா? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. நமக்கு தெரியும் ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சைக்கிளிக் பாத் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் டன் இங்க நெகட்டிவ்னு எடுத்துப்போம். அதே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் டன் அங்க பாசிட்டிவ்னு எடுத்துப்போம். பட் இங்க கொடுத்துருக்க சைக்கிள் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு, அப்ப கண்டிப்பா ஆன்சர் என்ன வரும்? நமக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். ஒர்க் டன் நமக்கு நெகட்டிவ்ல தான் கிடைக்கும். ஒர்க் டன் நெகட்டிவ் அப்படின்னா மீனிங் என்ன? எக்ஸ்பான்ஷன், எக்ஸ்பான்ஷன் ஆயிருக்கு. ஏதோ ஒரு மோனோடாமிக் ஐடியல் கேஸ் இருக்கு, நம்ம ஒர்க் டன் ஒர்க் கொடுக்குறோம், கொடுத்ததுக்கு அப்புறம் ஒண்ணு என்ன ஆகலாம்? ஒண்ணு கம்ப்ரஸ் ஆகலாம், இல்லைன்னா கண்டிப்பா என்ன ஆகலாம்? எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ரெண்டு தானே பாசிபிள், ஒண்ணு கம்ப்ரஸ் ஆகலாம் இல்ல என்ன ஆகலாம்? எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ரெண்டு பாசிபிள் இருக்கு. ஆனா இங்க ஒர்க் டன் நெகட்டிவ் நமக்கு தெரியுது, அப்ப கண்டிப்பா என்ன நடந்திருக்கும்? அந்த இடத்துல எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கும் கண்டிப்பா. போட்டுட்டு டெல்டா பிவி தான் நம்ம எழுதுவோம். பிரஷர் சேஞ்ச் ஆயிருக்கு, வால்யூமும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்? டெல்டா பிவி தான் நம்ம போடணும். அப்ப சேஞ்ச் இன் பிரஷர் எவ்வளவு பாருங்களேன், இந்த மைனஸ் அப்படியே இருக்கணும். ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்க, சேஞ்ச் இன் பிரஷர் வந்து 2P ல இருந்து 1P ஆ மாறி இருக்கு. அப்ப 2P மைனஸ் 1P டிஃபரன்ஸ் எடுத்து பார்ப்போம். சேஞ்ச் இன் வால்யூம் இருக்கு இல்லையா, இது என்ன அவ்வளவு பாருங்க, 2V மைனஸ் V இருக்கு. இப்ப கேண்டலுமே கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆயிருங்க? 2P மைனஸ் P என்ன? அது P ஆ, 2V மைனஸ் V, இங்க V. இப்போ மைனஸ் பிவி தான் ஆன்சர். இப்போ மைனஸ் பிவி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பாப்போம். ஸோ அடுத்த க்வெஸ்சன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன் ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் ஆர்பிட் ஹேஸ் அ டயாமீட்டர் ஆஃப் அபவுட் 16.92, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி அக்கோமடேட்டட்? ஸோ ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு, இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய டயாமீட்டர் வந்து 16.92 ஆம்ஸ்ட்ராங் டிகிரியில் இருக்கு. இங்க क्वेश्चनல டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? சோ இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க இல்லையா. அப்ப எலக்ட்ரான் இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்க, நம்ம என்ன பார்க்கணும்? அந்த ஆட்டம் உடைய சைஸ் பார்க்கணும். அப்ப ஆட்டம் உடைய சைஸ் பார்க்கணும், நமக்கு என்ன தேவை? ரேடியஸ் தேவை. அதனால क्वेश्चनல கொடுத்தது டயாமீட்டர். சோ அப்ப டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 16.92. அப்படினா ரேடியஸ் என்ன பண்ணும்? டயாமீட்டர் பை 2 ஆ. சோ எடுத்தீங்க அப்படினா அப்ப அது வந்து நமக்கு 8.46 ல வரும்மா. அப்ப 8.46 ஆம்ஸ்ட்ராங் டிகிரி இருக்கு. சரியா, நமக்கு கண்டிப்பா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எங்க இருக்கும்? எலக்ட்ரானால எங்க இருக்கும்? ஷெல்ல தான் இருக்கும். அப்ப இந்த கொடுத்திருக்க ரேடியஸ் வந்து என்ன ஷெல் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய எந்த ஷெல் கண்டுபிடிக்கணும்? 1 ஆ 2 ஆ 3 ஆ 4 ஆ கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். சோ அதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணலாம்? 2n² ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதை போட்டு நம்ம எத்தனை ஆட்டம் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஷெல் கண்டுபிடிக்கணும் இல்லையா, என்ன பண்ண? ரேடியஸ் ஃபார்முலா இருக்குல்ல, ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 0.53 × n² / z. அந்த ரேடியஸ்க்கு ஃபார்முலா, அந்த பெரிய டெரிவேஷன்ல போட்டு வரும் இல்லையா, அந்த ஃபார்முலா நம்ம எடுத்துருப்போம். அப்ப என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஷெல்ஸ், சோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இசட்ங்கிறது என்னது? அட்டாமிக் நம்பரா? குவெஸ்டின்ல ஆக்சுவல் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் கண்டிப்பா நல்லா வரப்போது, ஒன்னு தான் வரப்போகுது. சோ அப்ப ரேடியஸ் வேலையை நமக்கு தெரியும், 8.46 இஸ் ஈக்குவல் டு 0.53 × n² இருக்கு. என் வேலையை தானே கண்டுபிடிக்கணும்.
அப்ப n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8.46 டிவைடட் பை 0.53. சரியா? இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், இங்க இதை சால்வ் பண்ணுங்க. n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 16 ஆன்சர் வரும். ஏன்னா இதை மல்டிபிளை பை 2 பண்ணீங்க அப்படின்னா 1. சம்திங்ல வரும், அது 2 பண்ணீங்கன்னா 16 வரும். அப்ப ஆன்சர் 16 கிடைக்கும். அப்ப n இஸ் ஈக்குவல் டு 4. அப்ப n வேல்யூ நம்ம 4 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப n வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய 4th ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப அதுக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க ஃபார்முலா. இந்த குவாண்டம் நம்பர்ல படிச்சிருப்போம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து 2n2 இருக்கும். நம்பர் ஆஃப் ஆர்பிட்டலுக்கு n2 இருக்கும். அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தான் கேக்குறாங்க. அப்ப 2 × 4² அப்ப 16 × 2 = 32. அப்ப ஹைட்ரஜன் ஆட்டம் உடைய 4th ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் மேக்ஸிமம் இருக்க முடியும், 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் மேக்ஸிமம். சோ 32 தான் ஆன்சர் ஆகும். சோ அடுத்த க்வெஸ்சன் பாப். சோ அடுத்து தி ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஃபார் an electron revolving in an orbit is given by square root of L × L+1 h/2π. What will be the momentum of an s electron கேக்குறாங்க. சோ இது என்ன ஆட்டம் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. சோ இந்த ஆட்டம்ல இருக்க எலக்ட்ரான் வந்து சரி அதோட ஆர்பிட்டல் ஆங்கிள் மொமெண்டம் எவ்வளவுதா இருக்கும், இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இந்த ஃபார்முலா அவங்களே க்வெஸ்சன்ல கொடுத்துட்டாங்க. சோ கொடுத்துட்டு வாட் வில் பி த மொமெண்டம் ஆஃப் an s electron கேக்குறாங்க. இப்போ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம். இந்த L வேல்யூ இருக்குல்ல, சோ இந்த L அப்படிங்கிறது என்ன, அசிமுத்தல் குவாண்டம் நம்பரா? அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சாலே போதும், சால்வ் பண்ணிடலாம். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் நமக்கு தெரியும் இல்லையா. சோ L வேல்யூ 0 அப்படின்னா அது S, S எலக்ட்ரான் ஆர் S ஆர்பிட்டல். ஸோ L வேல்யூ 1 அப்படின்னா அது P எலக்ட்ரான் ஆர் P ஆர்பிட்டல். ஸோ L வேல்யூ 2 அப்படின்னா அது D, L வேல்யூ 3 அப்படின்னா அது F. ஸோ அந்த மாதிரி பார்த்துருப்போம். அப்போ க்வெஸ்சனில் கேட்டிருக்குது ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் S எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. S எலக்ட்ரான் கேட்டிருக்காங்கன்னா S வேல்யூ, S க்கு L வேல்யூ நமக்கு தெரியல, ஜீரோ. அப்போ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, ஜீரோ போட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபுல்லாக என்ன ஆயிரும், டேர்ம் ஃபுல்லாக என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ ஆன்சர் ஜீரோ தான் ஆன்சர். ஸோ அவ்வளோ இதை மட்டும் தெரிஞ்ச ஒரு ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. S எலக்ட்ரானுக்கு L வேல்யூ 0 தெரிஞ்சு என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் க்வெஸ்சன்ல P எலக்ட்ரான் கேட்டோம்னா L வேல்யூ என்ன பண்ணுவீங்க, 1 போட்டு சால்வ் பண்ணுவீங்க. D கேட்டாங்கன்னா L வேல்யூ 2 போட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி தான் இருக்கும் க்வெஸ்சன்ஸ். ஆன்சர் 0. ஸோ அடுத்து the equivalent weight of phosphoric acid in the reaction குறித்து கேட்டிருக்காங்க. ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் பாஸ்போரிக் ஆசிட் கிவ்ஸ் கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட் பிளஸ் வாட்டர். இந்த ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த ரியாக்ஷன்ல பாஸ்போரிக் ஆசிடுடைய ஈக்குவலன்ட் வெயிட் கேட்டிருக்காங்க. அப்ப ஈக்குவலன்ட் வெயிட்டுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை வேலன்சி. இப்ப வேலன்சி அப்படிங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் எச் பிளஸ் அயான். ஒரு காம்பவுண்டால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எச் பிளஸ் எவ்வளவு எச் பிளஸ் கொடுக்க முடியுது அதனாலே வேலன்சியா இருக்கும். இப்போ பாஸ்போரிக் ஆசிட்க்கு பேலன்சிக்கு என்ன பண்ணுவோம் நம்ம, 3 சொல்லுவோம். ஏன்னா ட்ரைபேசிக் ஆசிட், இந்த பாஸ்போரிக் ஆசிடால 3 ஹைட்ரஜன் என்ன பண்ண முடியும், பேஸ் கொடுக்க முடியும். அப்போ இது ட்ரைபேசிக் ஆசிடா இருக்கு சரியா. அப்ப நம்ம ஈக்குவல் வெயிட் என்ன பண்ணலாம், மாலிகுலர் மாஸ் 3 நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிதான் போடுவோம். பட் ஆனா க்வெஸ்சன்ல ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க சரியா, க்வெஸ்சன்ல ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த என்ன பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த ஆக்சுவல் ஈக்குவேஷன்ல பாஸ்போரிக் ஆசிட் எவ்வளவு எச் பிளஸ் கொடுத்துருக்கு நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு இருக்கு, இது டைஅசிடிக் பேஸ் அப்படிதானே, 2 OH- கொடுக்கும் கால்சியம் ஹைட்ராக்சைடு. பட் இது டைபேசிக் ஆசிட் என்ன பண்ணுவோம், சார் ட்ரைபேசிக் ஆசிட், இது 3H+ கொடுக்கும். அப்ப 3H+ கொடுக்கும், கொடுக்க பாசிபிள் இருக்கு. ஆனா கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு எவ்வளவு இருந்தா போதும், 2H+ இருந்தா போதும் தானே. அப்ப என்ன பண்ணும், இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு எவ்வளவு தேவையோ அது தேவையான எச் பிளஸ் தான் என்ன பண்ணும், பாஸ்போரிக் ஆசிட் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணிருக்கீங்க, 2H+ என்ன பண்ணிருக்கு, 2 OH- கொடுத்துருக்கு. அதனால நமக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, 2 வாட்டர் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. பாஸ்போரிக் ஆசிட்னா 3 கொடுக்க முடியும், ஆனா கால்சியம் ஹைட்ராக்சைடுக்கு 2 கொடுத்தா போதும். இங்க அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருந்துச்சுன்னு வைங்க, அப்ப எத்தனை கொடுக்கணும், அலுமினியம் ஹைட்ராக்சைடுல 3 OH இருக்கும். அப்ப அது 3H+ கண்டிப்பா என்ன கொடுத்தா கண்டிப்பா, அப்ப அது தேவை. ஆனா இங்கே தேவை இல்லை, ஏன்னா 1 மோல் கால்சியம் ஹைட்ராக்சைடை கம்ப்ளீட்டா நியூட்ரலைஸ் பண்றதுக்கு 1 மோல் ஆஃப் பாஸ்போரிக் ஆசிட் இருக்கு, 2H+ இருந்தாலே போதும். அப்ப அதை கொடுத்து என்ன பண்ணிருச்சீங்க, நியூட்ரலைஸ் பண்ணி ஒரு சால்ட் இங்க ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு சால்ட் ஃபார்ம் ஆயிருக்கு பிளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப பாஸ்போரிக் ஆசிட் எவ்வளவு எச் பிளஸ் கொடுத்துருக்கீங்க, 2H+ தான் கொடுத்துருக்கு சரியா. அப்ப என்ன பண்ணுவோம், ஈக்குவல் வெயிட்டுக்கு மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை 2. ஆக்சுவலா பாஸ்போரிக் ஆசிட் மாலிகுலர் மாஸ் வந்து 98 g/mol வரும். அப்ப டே டே 2 தான் பண்ணு, 3 பண்ண கூடாது, ஏனா 3 எச் பிளஸ் கொடுக்கல. இப்ப 2 பண்ணீங்க அப்பனா அதுல பாதி 49. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட். எப்படி கண்டுபிடிக்க முடியல அப்படினா, எத்தனை வாட்டர் குவெஸ்சன்ல ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்க, 2 வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கா,
ஒரு வாட்டர்ல ஒரு H பிளஸ் ஒரு OH மைனஸ் இருக்கும். அப்ப ரெண்டு வாட்டர்ல ரெண்டு H பிளஸ் இருக்கும்ல, அந்த ரெண்டு H பிளஸ் யாரு கொடுத்துருப்போம், ஆசிட் தான் கண்டிப்பா கொடுத்துருப்போம். அப்ப ஆசிட் என்ன பண்ணிருக்கு, ரெண்டு ரெண்டு H பிளஸ் தான் கொடுத்துருக்கு, அதனாலதான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, ரெண்டு வாட்டர் ஃபார்ம் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்க மூணு H பிளஸ் கொடுத்தா மூணு வாட்டர் தானே ஃபார்ம் ஆயிருக்கணும், ஆலோசனை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இங்க ரெண்டு வாட்டர் இருக்கனால கண்டிப்பா ஆசிட் என்ன பண்ணிருக்கும், ரெண்டு H பிளஸ் தான் கொடுத்துருக்கும், மூணு H பிளஸ் கொடுத்துருக்காரு. சோ அப்ப என்ன பண்ணலாம், நீங்க ரெண்டு H பிளஸ் ஈஸியா முடிவு பண்ணிடலாம். முடிவு பண்ணா டிவைட் பை 2 போட்டா 49. சோ அதுதான் ஆன்சர். ஈக்குவேஷன் கொடுக்காம வெறும் பாஸ்பரிக் ஆசிட் கேட்டா என்ன பண்ணணும், கண்டிப்பா அதனால மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேலன்ஸ் நம்ம போட்டு தான் ஆகணும் கண்டிப்பா. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 98 டிவைட் பை 3 போடுவோம், இங்க அப்படி பண்ண தேவையில்லை. சரியா, இப்ப 49 என்ன ஆன்சர். சோ அடுத்த க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா, given below are two statements. Statement 1 வந்து all radioactive decay of unstable nucleus takes place by first order kinetics. Statement 1 கொடுத்துட்டாங்க. சரியா, இந்த radioactive decay of unstable nucleus னு கொடுத்திருக்காங்கல்ல, இந்த ரேடியாக்டிவ் டிகே இந்த வார்த்தை வந்தாலே கண்டிப்பா என்னதான், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் கண்டிப்பா என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். சரியா, இந்த லைன் ஆக்சுவலா புக்ல இருக்கும், என்சைட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த லைன் அப்படியே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்க, இது கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். ஏன்னா நம்ம ஆர்டர் இருந்ததை நம்ம பார்த்தோம்னா சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது இல்ல. நீ தேர்ட்டே கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, ஆர்டர் ப்ரூஃப் பண்ணவே முடியாது. கண்டிப்பா என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கலா தான் ப்ரூஃப் பண்ணி ஆகும். சரியா, மாலிகுலாரிட்டி என்ன பண்ணலாம், தேர்ட்டிகளா சொல்லிடலாம், பட் ஆர்டர் கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, தேர்ட்டிகளா கண்டிப்பா சொல்ல முடியாது, ப்ராக்டிக்கலா தான் சொல்ல முடியும். பட் ஜென்ரலா அசம்ஷன் பண்ணிக்கலாம். சோ எப்படி அப்படின்னா, இப்ப இந்த ரேடியாக்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு, அன்ஸ்டேபிள் நியூக்ளியஸ் இருக்கு. இந்த ரேடியாக்டிவ் டிகே அப்படின்னா என்னது, ஒரு ஆட்டம் வந்து ரேடியாக்டிவ் ஆட்டமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன கம்மி, ஹாஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப கம்மி, சீக்கிரம் என்ன ஆயிருக்கு, டிகம்போஸ் ஆயிரும். அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஒரு ரேடியாக்டிவ் ஆட்டம் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன ஆயிரும், டிகம்போஸ் ஆயிரும். நீ ஹீட் எனர்ஜி கொடுத்தோ இல்ல வேற ஏதாவது மாலிகுல் கூட ரியாக்ட் பண்ணி அது என்ன ஆகாது, கண்டிப்பா டிகே ஆகாது. ஏன்னா அந்த டிகே எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, அந்த ரேடியாக்டிவ் ஆட்டம் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நீ கொடுக்க போற எனர்ஜி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா கண்டிப்பா என்ன ஆயிரும், டிகம்போஸ் ஆயிரும். வேற மாதிரி கண்டிப்பா என்ன பண்ண தேவையில்லை, பம்பார் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா டிகம்போஸ் ஆக போகுது. அப்ப அந்த ரேடியோ சப்ஷன் எதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கு, அந்த நியூக்ளியஸ் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. அப்ப கண்டிப்பா ரைஸ் டு தி பவர் 1 கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷன் தான் இருக்க முடியும். ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தி ஹாஃப் லைஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேட் கான்ஸ்டன்ட், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டேட்மெண்ட் தப்பு. சோ அப்ப ஹாஃப் லைஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எடுத்துக்கங்க, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் ஃபார்முலா இருக்கு. என்ன ஒரு ஃபார்முலா, ஏ நாட் பை 2K அப்படின்னு ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதுதான் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃபோட ஃபார்முலா. இப்ப இந்த ஃபார்முலாவில் பாத்தீங்க அப்படின்னா, டி ஆஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன், பட் இங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம ரேட் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கு. அப்ப அதுதான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் வரணும். பட் ஆனா அங்க அப்படியே ஸ்டேட்மெண்ட் மாத்தி கொடுத்துருக்காங்க, இல்ல ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 தப்பு.